திருவெற்றியூரில் ஸ்ரீ வடிவுடையம்மன் கோவில் காலை மரணமடைந்தது குறித்து நேரில் ஆய்வு செய்ய இருப்பதாக சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னை சூளையில் ஆர்கே ஆட்டோமொபைல்ஸ் மல்டி பிராண்ட் டூ வீலர் ஷோரூம் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பேக் திருப்பிழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சென்னை மாநகராட்சி துணை மேயர் மகேஷ்குமார், சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையர் திரு ராதாகிருஷ்ணன், சென்னை மாநகராட்சி 35வது மாமன்ற உறுப்பினர் திரு ஜீவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியின் போது செய்தியாளர்களிடம் பேசிய சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு ராதாகிருஷ்ணன், ஆர்கே ஆட்டோமொபைல்ஸ் நிறுவனம் நவீன வசதிகளுடன் அனைத்து வாகனங்களுக்கான சிறந்த சர்வீஸ் பேர்களை வழங்கக்கூடிய சிறப்பான அமைப்போடு அமைக்கப்பட்டிருப்பதாகவும், இதுபோன்ற நிறுவனங்களை தொடங்குவதன் மூலமாகவே சுயதொழில் சாத்தியப்படக்கூடும் என தெரிவித்தார். திருவெற்றியூரில் வடிவுடையம்மன் கோவில் காலை மரணமடைந்தது குறித்து நேரில் ஆய்வு செய்ய இருப்பதாகவும், கால்நடை பராமரிப்பு துறையை பொறுத்தவரையில் சென்னை மாநகராட்சி மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருப்பதாகவும், சென்னை மாநகராட்சியில் உள்ள பேருந்து நிறுத்தங்களில் மேற்கொள்ளப்பட்டுள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு சென்னை மாநகராட்சி உரிய நடவடிக்கை மேற்கொள்ளும் என்றும், அதுமட்டுமின்றி சென்னை மாநகராட்சி பகுதிகளில் பயன்பாடு இல்லாமல் இருக்கக்கூடிய வாகனங்கள் அப்புறப்படுத்தப்பட்டு தூய்மையாகவும் சுகாதாரமும் வைத்துக் கொள்ளப்படும் என்றும், பேருந்து நிறுத்தங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களில் தூய்மையை பாதுகாப்பதற்கு பொதுமக்கள் தங்களின் ஒத்துழைப்பை வழங்கினால் மட்டுமே அதிகாரிகளால் இதை சாத்தியப்படுத்த முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். வணக்கம். இன்னைக்கு இந்த சூளை பகுதியில் மிக சிறப்பாக ஒரு இளைஞர் வந்து ஆர்கே மொபைல் ஆட்டோமொபைல் சர்வீசஸ், அதுவும் மல்டி பிராண்ட் சர்வீசஸ் துவங்கியிருக்காரு. இந்த பகுதியின் மாநகராட்சியின் மாமன்ற உறுப்பினர் மற்றும் அந்த அவங்களோட உறவினரோட கூட இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று அவரை நம்ம வாழ்த்துவதற்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இளைஞர்கள் வந்து பணி செய்கிறது ஒரு வகையான வர்க்கு, இன்னொரு என்டர்பிரனராக மாறுறது இன்னொரு வகையானது. இது மாதிரி ஒரு என்டர்பிரனராக இவர் மாறி இந்த பகுதியில் மட்டும் இல்லாமல் படிப்படியாக இவரோட பிஸ்னஸ் வளரணுங்கிற என்னோடய வாழ்த்துக்களை தெரிவித்து அவரோட ஆர்வத்தை நான் பாராட்டுறேன். ஆனால் பிகினிங்லேயே எல்லா பிளான்ஸையும் அவர்கிட்ட நான் கேட்டேன், எப்படி பிளான் பண்ணுறேன்னா எந்தெந்த இடத்துலேருந்து அவர் மற்ற மாநிலங்களில் என்ன பொசிஷன் இருக்குது எல்லாத்தையும் தெரிந்து வச்சு பண்ணியிருக்காரு. இது மாதிரி இன்னும் மேலும் மேலும் இளைஞர்கள் சுய தொழிலில் இந்த மாதிரி முன்னேற வேண்டும் என்று என்னோட வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கிறேன். நானுமே ஒரு கால்நடை மருத்துவர் தாங்க, மேற்படிப்பும் கால்நடையில் தான் படிச்சிருக்கேன். அது என்னன்றது, டோட்டலாக எங்களுக்கு 19 கால்நடை மருத்துவர்கள் இருக்காங்க, இப்போ 17 பேர் பிளஸ் ஒருத்தர் வந்து பொசிஷனில் இருக்காங்க. அது என்னத்தினால அந்த பிரச்சனை ஆச்சுங்கிறத நான் இன்க்வயர் பண்ணிவிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக செப்பரேட்டாக சொல்லுவோம். பட் ஜென்ரலிங்க மாநகராட்சி வந்து ஈவன் சிங்கார சென்னை திட்டத்தை 2.0 திட்டத்தில் முதலமைச்சர் வந்து கால்நடைக்கென 4 ஏபிசி சென்டர் மட்டும் இல்லாமல் பெட் கிளினிக்காக நம்ம உருவாக்குறோம் 20 கோடியில். பட் அதே நேரத்தில் நம்மளோட வந்து இந்த பகுதியில் நீங்கள் வெப்பேரி ஹைரோடில் போனீங்கன்னா மிகப்பெரிய கால்நடை மருத்துவமனை இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் மாதவரத்துலேயும் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ எது எங்கள் கெப்பாசிட்டியை மீறி இருக்கிறதோ அதை நாங்கள் லிங்க் பண்ணிக்கணும். இது என்னங்கிறத நான் ஸ்பெசிஃபிக்காக நானே இன்றைக்கி மெஞ்சூர் பகுதி போகிறேன், நான் டெஃபினட்டாக என்கொயர் பண்ணி அதில் என்ன கரெக்ஷன் பண்ண வேண்டியிருக்கோம் நாங்கள் நடவடிக்கை. மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பஸ் நிழற்குடைகள் வந்து ஆக்கிரமிப்பில் இருக்குது அல்லது வந்து பயன்படுத்த முடியாத சூழலில் இருக்குது. இந்த ஆக்கிரமிப்பை பொறுத்த வரைக்குங்க ஏற்கனவே தெளிவாக மாமன்றத்தில் அனைத்து மாமன்ற உறுப்பினர்களும் அதே மாதிரி நிலைக்குழுவாக இருக்கட்டும் இல்லையா வார்டு சேர்மனாக இருக்கட்டும் எல்லாரும் சொல்லுவாங்க, பொதுமக்களும் நீங்கள் இதே கருத்தை தான் சொல்கிறீங்க. இப்போ வெண்டார் கமிட்டின்னு ஒன்று அரசாணையும் வெளியிட்டிருக்கோம். இந்த சாலையோர நடத்துவர்கள் ஃபஸ்ட்டு வந்து புதியதாக எந்த கடையும் திறக்கக்கூடாதுங்க. அதே மாதிரி இதற்கென சில இடங்கள் ஒதுக்கப்பட்டு அதில் தான் பண்ணணுமே தவிர்த்து, இந்த மாதிரி ஜென்ரலாக சாலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க கடை ஆக்கிரமிப்பு மட்டும் இல்லை, அந்த பழத்தில் நடைபாதையில் அது இல்லாமல் நம்மளோட படுதடைந்த வாகனங்கள் 1358 கண்டறியப்பட்ட நேற்றைய தினத்துலேருந்து ஒரு ஆல்மோஸ்ட் 25 எடுத்துட்டோம், 60 பேர் தானாக எடுத்து சென்று விட்டார்கள். ஸோ அதே மாதிரி பெட்டி கடை ஆக்கிரமிப்பு போன்ற பல்வேறு ஆக்கிரமிப்புகளையும் அனைத்து மண்டலாளர்களுக்கும் நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கோம். அதே மாதிரி நம்மளோட பர்மிஷன் இல்லாத 207 உச்சநீதிமன்றம் வரைக்கும் வழக்கு போய் நம்மளோட பேனர்ஸ் அதுவும் ரிஸ்கியாக போட்டுறாங்க. எல்லாரும் அவங்கவுங்க ஒரு பேனர் போடும்போது என்ன ஆகிடுறதுன்னா மாநகராட்சி வருவாய் ஆங்கிள்லேயே நாங்கள் பார்க்குறது இல்லைங்க, பாதுகாப்பு ஆங்கிள்லேயும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ மாநகராட்சி பணிங்கிறது நீங்கள் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டியது எல்லாரோட பணி. மாநகராட்சியில் நாங்களும் ஒரு சிட்டிசன்ஸ். ஸோ நம்ம சட்டங்கள் விதிமுறைகள் இருந்த போதிலும் பொதுமக்களோட ஒத்துழைப்பு இருந்தால் தான் நம்ம முழுமையாக அதை வெற்றியாக கொண்டு போக முடியும். அதனால்தான் ஒவ்வொரு ஏரியாலையும் குப்பை அகற்றுவதுலேருந்து திடக்கழிவில் பாருங்கள், நாங்கள் கம்ப்ளீட்டாக இபி ரோடையும் இதுலேயும் 800 கேஜி மெட்ரிக் டன் குப்பை அகற்றிட்டோம்.
ஆனால் நைட்டோட நைட்டாக பழைய வந்து சோஃபா செட்டை போடுறது, அதே மாதிரி இரும்பு சாமானை கீழே போடுறது, அது ஏதோ மாநகராட்சி வந்து நம்ம போட்டால் அந்த பணின்னு நினைக்கிறோம். அதுவும் நம்மளோட வரி பணத்தில் தான் நாங்கள் எடுக்கிறோம். இது ஏதோ மாநகராட்சிக்கு தனியாக ஏதோ நிதி ஒதுக்கீடு இல்லை, நீங்கள்லாம் கட்டக்கூடிய வரி பணத்தில் இன்னொரு ஒரு நபருக்காக செலவு பண்ணுறது. ஸோ இதில் பேசிக்காக ஏரியா சபா மூலமாக அந்தந்த பகுதியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி நடவடிக்கை, குறிப்பாக நீங்கள் சொல்கிற ஆக்கிரமிப்புகள் எல்லா இடத்துலையும். இப்போ இப்போ இந்த பக்கத்தில் பாருங்கள், நம்ம பிரசவ ஆஸ்பத்திரிக்கு முன்னாடி அதே மாதிரி, பிரசவ ஆஸ்பத்திரிக்கு முன்னாடி அதே மாதிரி நம்மளோட குழந்தைகள் நல ஆஸ்பத்திரி முன்னாடி அவ்வளோ ஆக்கிரமிப்பு இருந்தால் பச்சிளம் குழந்தையோட ரோட்டில் போகும்போது எவ்வளோ பெரிய ரிஸ்க்குன்னு பொதுமக்களும் உணரணும், அதையும் எடுக்க ஆணையிட்டிருக்கோம். நம்ம மதிப்புக்குரிய அப்பாயின்மெண்ட் கமிட்டியோட உறுப்பினரும் நம்மளோட இங்கே இன்னைக்கு இணைந்திருக்காரு. ஸோ ரொம்ப சந்தோஷமான ஒரு நல்ல திறப்புழா நிகழ்ச்சி நடந்திருக்கு. அவரே நான் இந்த நிகழ்ச்சியில் இருக்கேன். என்னோட இதில் டெப்டி மேயர் அவர்களும் மதிப்பூர் டெப்டி மேயரும் சிறிது நேரம் கழித்து வருவார்கள். ஸோ டெஃபினட்டாக இன்றைக்கி இருக்கிற நாள் இவர்களோட நாளுங்க. இந்த இளைஞர் தன்னுடைய என்டர்பிரினர்ஷிப், நான் ஒரு தொழில் முனைவோரம் ஆனோங்கிற இதில் இந்த மல்டி பிராண்ட் ஆட்டோமொபைல் சர்வீசஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு திட்டமும் அவர் மைண்டில் இருக்குது. நான் ஏதாவது ஓப்பன் பண்ணுவோம்னு கேட்கும்போது அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அவர் ஒரு பிளான் வச்சுருக்கார் எப்படி இதை கொண்டு போகணும்னு. அவருக்கு என்னோட நல்வாழ்த்துக்கள். சென்னை சூளையில் ஆர்கே ஆட்டோமொபைல்ஸ் விஓசி மல்டி பிராண்ட் டூ வீலர் சேல்ஸ் சர்வீஸ் அண்ட் ஸ்பேர்ஸ் சிறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை பெருநகர மாநகராட்சியினுடைய நிலைக்குழு உறுப்பினர் நகர அமைப்பின் சென்னை பெருநகர மாநகராட்சியின் நகரமைப்பின் நிலைக்குழு உறுப்பினர் 35வது வார்டு மாமன்ற உறுப்பினர் திரு ஜீவன் எம்சி அவர்களின் தலைமையில் பெருநகர சென்னை மாநகராட்சி நியமனக்குழு உறுப்பினர் 78வது வார்டு மாமன்ற உறுப்பினர் திரு சோ வேலு எம்சி அவர்களின் முன்னிலையில் பெருநகர சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையர் டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் அவர்கள் முதல் கிளையை திறந்து வைத்தார். சென்னை பெருநகர மாநகராட்சியினுடைய துணை மேயர் மாண்புமிகு எம் மகேஷ்குமார் அவர்கள் முதல் விற்பனையை துவங்கி வைத்தார். இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருந்த அனைவரையும் திரு ராம கிருபாகரன் அவர்களும் திருமதி நீலாவதி கிருபாகரன் அவர்களும் வரவேற்றனர்.